அஸ்ஸலாமு அலைக்கும். யாவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளிய அமுதமொழிகள். மிகச்சிறந்த இரண்டு செயல்கள். இஸ்லாத்தில் சிறந்த செயல் எது என ஒரு மனிதர் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வினவியதற்கு, நீர் பிறருக்கு உணவளிப்பதும் நீர் அறிந்தோருக்கும் அறியாதோருக்கும் சலாம் கூறுவதுமாகும் என்று பதிலளித்தார்கள். விளக்கம்: உணவளிப்பதையும் சலாம் கூறுவதையும் இஸ்லாத்தின் மிகச்சிறந்த செயலாக இந்த நபி மொழி எடுத்துரைக்கின்றது. இல்லாதோர், இயலாதோர் மற்றும் ஏழைகளுக்கு உணவளிப்பது அவர்களது மனதை மகிழ்விக்கச் செய்கிறது, மனித நலம் பேணுகிறது. உற்றார் உறவினருள்ள ஏழைகளுக்கு உணவளிப்பது உறவு முறைகளை காத்து வலுப்படுத்துகின்றது. மனைவி மக்கள் பெற்றோருக்கு உணவு வழங்குவது மனிதனுடைய கடமையுணர்வை நிலைநாட்டுகிறது. ஒரு மனிதன் தான் அறியாமலிருக்கும் ஒருவருக்கு சலாம் கூறுவது அறிமுகத்தையும் சகோதர உணர்வையும் ஏற்படுத்துகின்றது. அறிந்தோருக்கு சலாம் கூறுவது ஏற்கனவே உள்ள தொடர்பையும் பாசத்தையும் வலுப்படுத்தி அகந்தை மற்றும் பெருமையை அகற்றுகின்றது. உணவளிப்பது உடலுக்கு வலிமையூட்டுகிறது என்றால், சலாம் கூறுவது மன நிம்மதிக்கும் அமைதி வாழ்விற்கும் வழிகோல்கிறது. கோல் சொல்வதன் விபரீதம். கோல் சொல்பவன் சுவனம் புகமாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உன்னிடம் பிறரை பற்றி கோல் சொல்பவன் உன்னை பற்றியும் பிறரிடம் சொல்வான் என்பது அரபி பழமொழியாகும். அடுத்தவர் பற்றி இல்லாதது பொல்லாதது சொல்லி இருவரிடையே மூட்டி விடுவது கோல் சொல்பவனின் அருவறுப்பான நடவடிக்கையாகும். அவனது இந்த செயலால் பாதிக்கப்படுவோர் ஏராளம் ஏராளம். நெருங்கிய நண்பர்களிடையேயும் உறவினர்களிடையேயும் பிளவை ஏற்படுத்த நயவஞ்சக எண்ணம் கொண்டோர் கடைபிடிக்கும் வழிமுறையே கோல் சொல்வதாகும். இறை நம்பிக்கையாளனிடம் இப்பண்பு வந்துவிடக் கூடாது என்பதற்காகவே இப்பண்பை கையாள்வோர் சுவனம் புக மாட்டார்கள் என நபி அவர்கள் உறுதிபட கூறினார்கள். நேரடியாக சந்திக்க தைரியமில்லாத கோழைகள்தான் கோல் சொல்வார்கள் என்பது திண்ணம். சந்தேகம் சந்தோஷத்தை கெடுக்கும். வீண் சந்தேகம் கொள்ளவே செய்யாதீர்கள், ஏனெனில் வீண் சந்தேகம் அதிகமான பொய்ப்பேச்சிற்கு காரணமாக அமையும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். விளக்கம்: பிறர் மீது தேவையற்ற சந்தேகம் கொள்வதை இந்த நபி மொழி தடை செய்கிறது. சந்தேகம் கொள்வது சந்தோஷத்தை கெடுத்துவிடும். புறம் பேசுதல், அவதூறு கூறுதல் போன்ற கொடும் செயல்களுக்கு காரணமே சந்தேகம் கொள்வதுதான். விசுவாசிகளே, அதிகமாக சந்தேகம் கொள்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள், ஏனெனில் சில சந்தேகம் பாவமாக உள்ளது என்ற திருமறை வசனம் சந்தேகத்தின் கொடூரத்தை எடுத்தியம்புகின்றது. நல்லுறவுகள் முறிந்து போவதற்கும் மனித உரிமை மீறலுக்கும் காரணமாக அமைவது சந்தேக எண்ணமே. இன்னும் சொல்லப்போனால் கொலை வெறியையே அது உண்டு பண்ணிவிடும். கணவன் மனைவியின் மீதும் மனைவி கணவனின் மீதும் நடத்தையில் சந்தேகம் கொள்வதால் ஏற்படும் விபரீதங்களை அன்றாடம் தின இதழ்களில் நாம் காண்கின்றோம். போர்க்களத்தில் ஈமான் கொண்டு விட்டதாக கூறிய விரோதி ஒருவரை ஒரு முஸ்லிம் தளபதி கொன்றுவிட நபி அவர்கள் அதற்கான விளக்கம் கேட்டார்கள். அதற்கு அந்த தளபதி, அவர் உயிருக்கு பயந்து கொண்டு அவ்விதம் செய்ததாக நான் கருதினேன் என்றார். அதை கேட்ட நபி அவர்கள், அவரது உள்ளத்தை பிளந்து பார்த்தாயா என்று வினா தொடுத்து அவரது சந்தேகத்திற்காக அவரை கடிந்து கொண்டார்கள். இறைவனின் மீதும் இறைவனின் தூதர்கள் மீதும் மறுமையின் மீதும் நாம் சந்தேகம் கொண்டால் நமது இம்மை மறுமை இரண்டுமே பாலாகிவிடும். எனவே சந்தேகம் தவிர்த்து சக மனிதர்களுடன் சகஜமாக பழகுவோம். தேவையின்றி மூக்கை நுழைக்காதே. ஒரு மனிதர் தனக்கு தேவையில்லாதவற்றை விட்டு விடுவது அவரது அழகிய இஸ்லாத்திற்கு கட்டுப்பாட்டிற்கு எடுத்துக்காட்டாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். விளக்கம்: தேவையற்ற பேச்சு நடவடிக்கைகளில் ஈடுபடலாகாது என்பதே இதன் கருத்து. அவற்றினால் பிறரது நலன்கள் பாதிக்கப்படும் என்பது திண்ணம். பொய், புரட்டு, புறம், கோல், ஏசுதல், சாபம் போன்றவை அனைத்துமே தேவையற்ற பேச்சாகும். பயனற்ற மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட செயல்முறைகள் அனைத்தும் தேவையற்றவை ஆகும். கெடுக்கும் எண்ணத்தில் பிறர் விஷயத்தில் தலையிடுவோரிடம் தேவையின்றி என் விஷயத்தில் மூக்கை நுழைக்காதே என்று பாதிக்கப்படுவோர் கூறவும் கேட்டிருக்கின்றோம். நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளிய அமுதமொழிகள்.